தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பல்லவி, ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 33 தொடங்கி 39 முடிய. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள், பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர், உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மண விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஓர் உவமையையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை, அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய ஆடையும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோட்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை, ஊற்றி வைத்தால் புது மது தோட்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் சிந்திப்போகும், தோட்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோட்பைகளில் தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புத்தாடை புதுரசம், புதுமையை உருவாக்குகிறவரே, அனைத்தையும் கிறிஸ்துவுக்குள் புதிய படைப்பாக ஆக்க திரு அவை வழியாக எங்களுக்கு அறிவுறுத்துகிறவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். பவுலடியார் கூட இன்றைய நாளிலே, கிறிஸ்து வழியாக நாம் அனைவரும் புது படைப்பாக ஆக்கப்பட்டிருக்கிறோம், கண்புலனாக கடவுளின் சாயலாக அவர் இருக்கிறார். எனவே புதிய அணுகுமுறையை, புதிய வழிமுறையை, புதிய வழிபாட்டினை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அவரை முற்றிலுமாக முழுமையாக பின்பற்றுவோமாக. ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் என்று சொல்லி பதிலுரை பாடல் வழியாக சொல்லுகிறவரே, நாங்கள் உம்மை தேடுவது, வழிபடுவது, ஜெபிப்பது வலுக்கட்டாயமாகவோ, கடமைக்காகவோ, கட்டாயத்திற்காகவோ, வருத்தத்தோடோ இல்லாமல் முழு மன மகிழ்ச்சியோடு, முழு ஈடுபாடோடு கொண்டாடுவோமாக. ஒவ்வொரு வழிபாட்டையும் கொண்டாடி நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. புதியன செய்ய வந்தவரே, எங்களுடைய பழைய அடிமைத்தனம் கொண்ட சடங்கோடு கூடிய மேலோட்டமான விசுவாச வாழ்க்கையை புதுப்பித்து வேரோட்டமான அர்த்தமுள்ள ஆசிராக மாற்ற வல்லவரி உள்ளபடியே நாங்கள் புரிந்து கொள்வோமாக. புத்தாடை அணிந்தவர்களாக, புது உணவை நாங்கள் அருந்தியவர்களாக, உமது வழிபாட்டை எல்லாம் புதிய எண்ணத்தோடு, புதிய பார்வையோடு கொண்டாட்டமாக கொண்டாடுவோமாக. வெறுமனே சடங்காக கடந்து போகாதபடிக்கு அர்த்தமுள்ளதாக, ஆசீர்வாதம் பொதிந்ததாக, அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே நாங்கள் செயல்படுத்துவோமாக. என்னுடைய இல்லங்களிலும் சரி, ஆலையிலும் சரி, தனிப்பட்ட விதத்திலும் சரி, நாங்கள் இந்த வழிபாட்டை உள்ளபடியே புரிந்து கொண்டு, அதனுடைய உட்பொருளை அறிந்து கொண்டு,
அதனுடைய ஆசீர்வாதத்தினுடைய நிறைவை முழுமையை பெற்று உமது அன்பின் அடையாளங்களாக ஆசீர்வாதங்களாக எங்கும் என்றும் இருப்போமாக. அதற்காக நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை நாங்கள் மேலும் மேலுமாக வளர்ச்சி காண்போமாக. சிறு பிள்ளைகளுக்கும் இளையோருக்கும் நாங்கள் இந்த வழிபாட்டு விஷயங்களிலே அர்த்தமுள்ள ஆசீர்வாதங்களில் பங்கெடுப்பதன் வழியாக முன்னுதாரணமாக இருப்போமாக. ஆமீன்.